திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா என்ற பகுதியில் சுமார் 3200 ஏக்கர் முப்போகம் விளையும் விவசாய நிலத்தை தமிழக அரசானது சிப்காட் என்ற பெயரில் கையகப்படுத்துவதாக அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பினை அறிந்த மக்கள், எங்களோடு எட்டுவழிச்சாலையில் பயணித்த விவசாயிகள் என்னை அழைத்ததன் பேரில் அந்த விவசாயிகளுக்கு ஆலோசனை கூறி 125 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தோம். அமைதியான வழியில் எந்த பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தாமல் இந்த அமைதி போராட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாத அமைச்சர் ஏவா வேலு என்கிற குண்டாஸ் வேலு, ஏன் அவர் வந்து குண்டாஸ் வேலு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா, இந்த விவசாயிகள் போராடிய அறவழியில் போராடக்கூடிய விவசாயிகள் மீது வந்து குண்டர்சட்டத்தை வந்து பாய்ச்சிய முதல் அமைச்சர் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் தான். அதனால் அவருக்கு வந்து ஏவா வேலுங்கிறத விட குண்டாஸ் வேலுங்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இவர் அமைச்சராக இருப்பார், திருவண்ணாமலையில் ஜெயிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கே அமைச்சராக இருப்பார். ஆனால் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1 கோடியில் இருக்கிற நான் வந்து இன்னொரு கோடி இருக்கிற என்னுடைய திருவண்ணாமலை மாவட்ட மக்களை நான் போய் சந்தித்தேன் அப்படின்னா, நான் வந்து அந்த மக்களை தூண்டியதாக வந்து பொய் பிரச்சாரம் செஞ்சிட்ருக்கிறாரு இந்த குண்டாஸ் வேலு. அதனால் இந்த விவசாயிகள் போராடிய விவசாயிகள் மீது 7 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டு, இந்த குண்டர் சட்டத்திலிருந்து 6 விவசாயிகள் மீது மட்டும் பல்வேறு இயக்கங்கள் ஊடகங்களினுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த குண்டா சட்டம் வந்து ரத்து செய்யப்படுது. அந்த ரத்து செய்கிறதுக்கும் வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து இந்த குண்டாஸ் சட்டத்தில் இருந்த விவசாயிகளுடைய வீட்டு உறுப்பினர்களை அழைத்து மிரட்டி அவருடைய கையெழுத்து வாங்கி நாங்கள் போராட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி இவர் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களை அவர் செஞ்சார். இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது எங்களை குண்டர் சட்டத்துக்கு, நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்த முதல் நாள் முதல் அங்கிருந்து சிஐடி கியூ பிரான்ச் எல்லாருமே வந்து எங்களுடைய போராட்டத்தின் தன்மையை இங்கே அறிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்படி அமைதியான வழியில் போராடியும் இங்கே காவல்துறை வந்து தொடர்ந்து 11 பொய் வழக்குகள் எங்கள் மீது தொடுத்து எங்களை வந்து குண்டாசுக்கு பரிந்துரைத்தது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு வந்து சத்தியம் செய்து தன்னுடைய பதவி வந்து சரியாக செயல்படுவோம்னு சொல்லி வரவங்க இங்கே வந்து நம்ம கார்த்திகேயன் ஐபிஎஸ் வந்து ஏவா வேலுனுடைய ஒரு கூலிப்படை தளபதியாக செயல்பட்டு தொடர்ந்து இந்த 125 நாள் காத்திருப்பு போராட்டத்தில் 1000கணக்கான காவல்துறையை வந்து கிராமத்தில் இறக்கி சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சது எஸ்பி கார்த்திகேயன் தான் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். குண்டா சட்டத்துக்கு வந்து அவருக்கு தான் பொறுதாக இருக்கும், ஏன்னா நாங்கள் யாருக்கும் சமூக அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிக்கல. அதனால் இவர் வந்து மக்களினுடைய அமைதி அறவழி போராட்டத்தை குலைக்கிறது நோக்கத்தில் வந்து இந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இவர் எங்கள் மாவட்டத்தில் எங்களை போன்றவர்களை வந்து கண்காணிக்க தகுதியற்றவராக இருக்கிறார். எனவே இவர் வந்து இந்த மாவட்டத்திலிருந்து வெளியேறணும், இவரை வேறு மாவட்டத்துக்கு மாற்றணும், பணியை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அதே மாதிரி தான் கலெக்டர் ஐஏஎஸ் முருகேஷ் அவர்களும், நாங்கள் காத்திருப்பு போராட்டம் ஆரம்பித்து 125 நாட்கள் ஆகியும் ஒரு நாளும் எங்கள் விவசாயிகளை அவர் வந்து சந்திக்கவே இல்லை. அப்போது மக்கள் இந்த அவருடைய மாவட்டத்தில் போராடும் போது அவர் வந்து சந்திச்சுக்கணும், அவர் சந்திக்க வராத போது நாங்கள் சந்திக்க போகும்போது நீ வராதன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி எங்கள் மீதே வந்து அரசு அலுவலர்களை பணி செய்ய விடலை, மாவட்ட ஆட்சியரை பணி செய்ய விடலைன்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அப்போது இவர் வந்து ஏவா வேலுக்கு வந்து திமுகவினுடைய துணை மாவட்ட செயலாளராக தான் செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் அப்பட்டமாக தெரிகிறது. இவ்வளவு நடந்தும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை ஏவி விவசாயிகளை பழி வாங்கணும், பயமுறுத்தணும், இந்த போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் என் மீது குண்டர் சட்டத்தை பாயி 68 நாட்கள் சிறைவசம் இருந்து நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆனால் எந்த விதத்திலும் நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடுவதை நிறுத்தவே மாட்டோம். நம்ம எஸ்பி வந்து இன்னும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மக்கள் அடிப்படையாக கொடுக்கக்கூடிய புகார்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. நம்ம செங்கம் ஆனைமங்கம் பகுதியில் கடந்த பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பல்வேறு மாடுகள் ஆடுகள் திருட்டு நடந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட 5-6 லட்சம் மதிப்பான ஆடு மாடு திருட்டுகள் நடந்தது. அந்த 4-5 விவசாயிகளை வந்து நான் அழைச்சிட்டு போய் ஆகஸ்ட் மாதம் எஸ்பி ஆஃபீஸில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும்தான் போட்டுக்கிறாங்க, அந்த எஃப்ஐஆர்லையும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்போது இவர் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய எந்த கம்ப்ளைண்ட்டையும் வேலை செய்ய மாட்டார். இந்த ஆடு மாடு திருடர்கள் கூட வந்து கூட்டு சேர்ந்து இவரும் அதில் பங்கு வாங்கி சாப்பிட்றாரோ அப்படிங்கிற எங்களுக்கு ஆதங்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மக்களுடைய இதுவும் செய்யாமல் அரசாங்கத்துக்கு அடியால் வேலை மட்டுமே இவர் செஞ்சுட்டுக்கிறார் அப்படிங்கிறதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எட்டு வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் ஏவாவையிலிருந்து அதிமுகவுடைய கொள்கையில் தான் இருந்தார்.
இந்த திமுகவில் இருந்தாலும் அவர் வந்து எட்டு வழிச்சாலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன நினைச்சோ அதே என்னோட எண்ணத்தில் தான் இருந்தார். அதனால் வந்து அவர் வந்து இந்த எட்டு வழிச்சாலையில் வந்திருந்தால் நமக்கு கமிஷன் வந்திருக்குமே, அப்போ அதையும் தடுத்துட்டேன், இப்போ இதுலேயும் நம்ம தடுக்கிறோமே அப்படிங்கிற அந்த கோபத்தில் வந்து இவர் வந்து இந்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் பாய்க்கிறாரு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.